ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தனியா கிரியேட்டிவ் ட்ரீம். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் கிராஃப்ட் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி வீட்லேயே ஈஸியாக வந்து வால் ஹேங்கிங் டிசைன்ஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்து அதை ரெண்டாக மடித்து அதில் வந்து பேர்ட் அட்டை ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இன்னொரு பேர்ட் இருக்குள்ளே, அதுக்கு வந்து விங்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி ஐயூ ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஐ ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து கலர் பண்ணலாம். நான் வந்து விங்ஸை தவிர மித்த எல்லா இடத்துக்கும் வந்து பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் விங்ஸுக்கு வந்து நான் ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு பேர்டுக்கும் வந்து ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன ஒயிட் கலர் தர்மாக்கோல் எடுத்து அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இதே வந்து அந்த பேர்டோட ஐக்கு வந்து நான் ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட தர்மாக்கோல் இல்லைன்னா ஒயிட் கலர் பேப்பரில் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோன்லிங்கோட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ பேர்டோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து நம்ம ஃபுல்லாக பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கலர் எல்லாம் ஃபுல்லாக அடித்து முடிச்சக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன அட்டையில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டோ இல்லை பிளாக் கலர் பேப்பரோ வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதை வந்து அந்த எட்ஜில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அண்ட் தென் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் ஷார்ட்டில் வந்து நான் ஹார்டின் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் மேலே வந்து ரெட் கலர் பேப்பரில் வந்து அதை விட சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் ஒட்டி முடிச்சக்கப்புறம் கீழே வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து கம் போட்டுக்கலாம். அந்த இடத்துக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேர்டை வந்து ஒட்டிக்கலாம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பேப்பரில் வந்து குச்சி குச்சியாக ஒல்லியாக கட் பண்ணிக்கலாம். நீட்டை நீட்டமாக அதையும் வந்து அந்த ஹார்ட்டுக்கு கீழே வந்து ஒன்று ஒட்டிக்கலாம். அந்த மித்த ரெண்டும் வந்து ஹார்ட்டுக்கு சைடில் வந்து ஒட்டிக்கலாம். ரெண்டையும் ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டிக்கோங்க. நீங்கள் வந்து பேப்பருக்கு பதிலாக த்ரெட்டில் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். ஆனால் த்ரெட்டில் ஒட்டினா அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது, அது இல்லாமல் சீக்கிரமாக கலண்டு விழுந்துடும். அதுங்காட்டி தான் நான் பேப்பரில் ஒட்டியிருக்கேன். அண்ட் தென் அதுக்கும் கீழே வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் ஹார்ட்டில் கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து அதை விட சின்னதாக ரெட் கலர் பேப்பரில் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம். மிச்ச ரெண்டு சைடுக்கும் அதே மாதிரி ஒட்டிக்கலாம். அண்ட் தென் மேலே திருப்பிட்டு இந்த மாதிரி குச்சி குச்சியாக ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கீழே கீழே ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடிச்சக்கப்புறம் அதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் தென் கட் பண்ணி எடுத்து முடிச்சோன்னே அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரித்தன்யா கிரியேட்டிவ் ட்ரீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.